கார்பெட்ல அடுத்ததா விஐபி பார்ட் டூ படத்தோட சக்சஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ விஐபி பார்ட் டூ படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். இந்த படத்துல லீட் ரோல ஆஸ் யூஷுவல் நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு, இவருக்கு பேர் பண்ணி அமலா பால் நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறமா தமிழ் சினிமாக்கு கஜோல் ரீஎன்ட்ரி கொடுத்து அதுவும் வில்லியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அமுல் பேபி நம்ம வில்லனே வந்து செல்லமா கூப்பிட்டு இருந்தோம். இந்த படத்துல ஒரு அழகான வில்லி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் விஐபி பார்ட் ஒன் அளவுக்கு பார்ட் டூ இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமாவே ரிலீஸ் ஆகி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஷான் ரால்டன். ஸோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் இந்த டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 1971 வினியோசரா வந்ததுலேருந்து 1984 தயாரிப்பாளர்ல வந்த காலத்திலிருந்து இன்று வரை உங்களோடு சரிக்கு சமமா சகோதரராகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த வெற்றி செய்தியை நீங்கள் உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் தெளியவிட்டு மிக சிறப்பான மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய எழுத்து அதாவது கல்மேல் எழுத்தாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வேலையில பட்டதாரி பார்ட் டூ. எனக்கு வந்து தானு சார் மேல ஒரு மரியாதை கலந்த ஒரு அபிமானம் எப்பவுமே உண்டு. இன்னைக்கு வந்து அவர் வந்து பேசும்போது தனுஷ் சார் அவர் கூட வாழ்த்தியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு. ஏன்னா வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகனாக இருந்த ரஜினிகாந்த் என்று வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகரை அப்பொழுதே வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் என்ற இனம் கண்டவர் தனுஷ் சார். ஸோ சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தில் முதல் முதலாக இன்று சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த பட்டத்தை சூட்டியது தனுஷ் சார் தான். ஸோ அவருடைய ராசியான கரங்கள், அவருடைய ஆஸ்பீஷியஸ் மவுத் வந்து இன்னைக்கு வந்து தனுஷ் சாரை புகழ்ந்திருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் ஒரு சினிமாவுடைய ஆயுள் காலம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மூணு நாள் அது என்ன பண்ணுதோ அதுதான் அந்த படம். அந்த மூணு நாள் அதால் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியலன்னா அந்த படம் வந்து போயிடுது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ தரமான படங்கள் எடுத்தாலும் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வலிமை ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல படம் கூட ஒரு மூணு நாளில் சரியான தயாரிப்பு நிறுவனம் மூலமாக வெளியே வராதட்டி அதுக்கு வந்து நல்ல திரையரங்குகளோ நல்ல திரையரங்கு கிடைத்தால் அதுக்கப்புறம் அதில் நல்ல ஷோஸ் கிடைக்கணும். நல்ல ஷோஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை பற்றி நல்ல டாக் பரவணும். இதெல்லாம் வந்து இந்த மூணு நாளைக்குள்ளே இந்த மேஜிக் நடந்தாகணும். அப்போ தான் இட் கேன் சஸ்டெயின். ஸோ அதுக்கு வந்து வைரமுத்து சார் ஒரு பாட்டில் சொன்ன மாதிரி சிங்கத்தின் பாலாக இருந்தால் அதை தங்க கிண்ணத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார். அது மாதிரி தனுஷ் என்பது ஒரு சிங்கத்தின் பால், ஆனால் அதை கொடுக்கின்ற தங்க கிண்ணம் தானு சார். விஐபி ஒன்ல கிடைச்ச மாதிரி எனக்கு விஐபி டூலையும் ஒரு கேரக்டர், அதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல மட்டும் வந்தேன் விஐபி ஒன்ல, பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் வந்து செகண்ட் ஹாஃப்லையும் வர்ற மாதிரி ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் எனக்கு கிடைச்சிது. அதுவும் சௌந்தர்யா அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்கின்ற எனக்கு வந்து உங்க சகோதரியுடைய இயக்கத்திலையும் நடிச்சேன் ஃபர்ஸ்ட் படத்தில். இந்த வெற்றிக்கு காரணமான அத்தனை பேருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்பாட் பாய்லேருந்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து மீண்டும் தனுஷுக்கும் தனுஷாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா நான் ஸ்பீச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, பட் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணணும்னு உட்காந்தா கூட இன்னும் வார்த்தைலாம் வரல எனக்கு. இதுதான் சக்சஸா அப்படின்னு இருக்கு எனக்கு இன்னைக்கு. அண்ட் அதுக்கு காரணம் வந்துட்டு தானு சார் என் மேல வச்ச அந்த நம்பிக்கை. ஃபர்ஸ்ட்லேருந்தே அங்கிள் என்னை ஒரு டாட்டர் மாதிரி பார்த்து என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு சீக்குவல் பண்றது டெஃபினட்டா ஈஸியான விஷயமே கிடையாது, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்பேரிசன் எல்லாம் ஃபுல்லா வரும். பட் இந்த கதை வந்துட்டு தனுஷ் சார் ஆக்டரா மட்டும் இல்லை, ஆஸ் அ ரைட்டர் அவ்வளோ நல்லா ஒரு கதை எழுதியிருக்காரு. ஸோ அந்த கதை மேல நம்பிக்கை வச்சு தானு அங்கிளுக்கு திருப்பி தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ சீனியர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தில் கிடைச்சிது. ஸோ விவேக் சார், உங்கள் சப்போர்ட், உங்கள் என்கரேஜ்மெண்ட் ஆல்வேஸ் ஹஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் யூ இதை விட ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஐ திங்க் இந்தியாவிலே இவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக இவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் கேள்விப்பட்டதில்லை. அண்ட் நான் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன், வி கிரியேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஐம் ப்ரிவிலேஜ் டு ஹவ் ஒர்க்ட் வித் தெம். And Dhanush sir, as an actor, as my best friend, I've always respected him a lot. And in the padathoda, I think, and the numbers lang kekkar denek, I was so happy. Na direct panna oru padam, V Creation produce panna oru padam, ivlo numbers, ivlo collections, ivlo positive a irukku nenakkadhu romba romba perumaiya irukku. Enna nambi ungala direct panna vittadhukku romba thank you sir. Thank you sir. Okay. And
ரிவ்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா படத்துக்குமே. எல்லாத்தையுமே நான் வந்து கோச்சிடன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், பட் ஆடியன்ஸ் வேர்டிக்ட் என்னன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்பா சொல்லுவாங்க, நம்ம என்னதான் ப்ரிப்பரேஷன் பிரியாணி எவ்வளோதான் பண்ணால் கூட சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கலனா வாட் இஸ் த பாயிண்ட் மாதிரி தான். பட் இந்த படம் வந்து நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. Audience are loving the film, they're going to the theaters and enjoying it as a family. And in the padathoda climax, or a different ana or climax, adu apdi irukkunondra or intention engal first la irundhuchu. And Kajol madam mari or periya artist 20 years kapra or tamil padathula vandirukanga, adu indha padathula thirupi vandirukanga nenaikkuradhu romba perumaiya irukku. So neenga la engalukku romba mukkiyam, we all make films and we work very hard to satisfy audience. And press oda words, press oda support is very very important for us. இது என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் படம், என்னோட செகண்ட் படம். பட் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐல் கண்டினியூ ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஐல் கண்டினியூ மேக்கிங் பீப்புள் ஹூ பிலீவ் இன் மீ ப்ரவுட். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ வெரி மச் அகேன். விஏபி டூ ஸ்கிரிப்ட் பண்ண உடனேயே நான் ஸ்கிரிப்ட் புக் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதே நான் சொன்னது, இந்த படத்தோட பெஸ்ட் ரிசல்ட் ஒன் அளவுக்கு இல்லை பட் நல்லா இருக்கு, இதுவாக தான் இருக்கும்னு நாங்கள் டே ஒன்லேருந்தே ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு தான் அந்த ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்கள் வந்து ஒர்க் டுவர்ட்ஸ் இட். பிகாஸ் ஒன் வந்து கல்ட் கிளாசிக் சக்ஸஸ், ஸோ நோ மேட்டர் வாட் வி டூ டெஃபினட்டாக வந்து கம்பேரிசன் இருக்க தான் போகுது. படமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டெஃபினட்டாக கம்பேரிசன் இருக்கும். கம்பேரிசன் இருக்கும்போது எப்பவுமே முதல்ல என்ன வந்ததோ அதுதான் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு ரீமேக் படம் பண்ணுற மாதிரி தான், ஒரு படம் ரீமேக் பண்ணுறோன்னா என்ன இருந்தாலும் ரீமேக்கில் நடித்தவங்க தான் பெட்டராக நடித்த மாதிரி இருக்கும். ரீமேக்கில் இருந்தது தான், ஐ மீன் ஒரிஜினலில் இருந்தது தான் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தையும் நிச்சயமாக அந்த கம்பேரிசன் இருக்கும்னு தெரியும். அதுக்கு டே ஒன்லேருந்து ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். டெஃபினட்டாக இந்த படத்துக்குன்னு ஒரு சக்ஸஸ் மைண்டில் வச்சுருந்தோம். பட் அதை தாண்டி காட் ஹேஸ் பீன் வெரி கைண்ட் டு அஸ், கடவுள் அருளால் மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குறாங்க, குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் எங்கேயுமே ஒரு சின்ன முகம் கூட சுழிக்காமல் என்ஜாய் பண்ணுறாங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட், ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. கஜோல் மேடம்க்கும் நான் என்னோடய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய, அவங்க தான் ஃபஸ்ட் சாய்ஸ் அந்த கேரக்டருக்கு. அவங்க கிட்டே போய் நாங்கள் நரேட் பண்ணோன்னு ஷி ஜஸ்ட் செட், நான் ரொம்ப வருஷமாக லாங்குவேஜ் கம்ஃபர்ட் இல்லாதனால பண்ணாமல் இருந்தேன், கதை பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்றது அவங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அண்ட் அவங்களோட ஜட்மெண்ட் அப்பவே ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ அகேன் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஹர் யூசிங் திஸ் பிளாட்ஃபார்ம். ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் பிலீஃப் இன் அஸ், ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஷீ கெப்ட் இன் அஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஹர் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச்.